ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அகாடமி. என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஒரு கிளாஸுக்கானவோ வேறு ஏதாவது விஷயத்துக்காகவோ அந்த வீடியோ கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு வந்து இப்போ எக்ஸாம் கேட்கக்கூடிய ஒரு சில முக்கிய கேள்விகள், முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து புக்கில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, இங்கிலீஷ் மீடியத்தில் டூ யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒவ்வொரு லெசன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுவும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்துக்குள்ளே அதிகமாக இருக்கும். என்ன இருக்குது பார்த்துட்டிங்கன்னா, சின்னதாக ஒரு பாக்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி சம்மந்தமான ஒரு லெசன். ஓகே, ஃபர்ஸ்ட் லெசன் சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய என்ன, அண்டத்தை பற்றி படிப்பிற்கு அண்டவியல், ஓகே, காஸ்மாலஜி என்று பெயர். காஸ்மோஸ் என்பது ஒரு கிரேக்க சொல்லாகும். ஓகே, இது முக்கியமான வார்த்தை தான். ஓகே, முக்கியமான கொஸ்டின் தான். அண்டத்திற்கு, அண்டத்தை பற்றி படிக்கக்கூடிய படிப்பிற்கு என்ன பெயர் சொல்லிட்டு ஒரு கொஸ்டினாக கூட மேபி கேட்கலாம். அப்போது இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு சில விஷயங்கள் வந்து பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்களாகவும் இது இருக்கும். இன்னும் ஹையர் ஸ்டடீஸ்லாம் போகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் பின்னாடி வந்து பார்க்கும்போது வெப்ப மண்டல மலைக்காடுகள் உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படுகிறது. முக்கியமான ஒன்று. ஓகேங்களா, ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு 25% தாவரங்கள் மருத்துவ குணம் கொண்டவை. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் பாக்ஸ்ல இருந்து ரொம்ப முக்கியமானது கேட்குது. அப்போ இந்த பாக்ஸ் வந்து நம்ம செலக்டிவா தேடி தேடி படிக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு புக்கில் இருக்கக்கூடிய அங்கங்க இருக்கக்கூடிய பாக்ஸ் கணக்கெல்லாம் நம்ம எடுத்து வந்து நம்ம என்ன செய்யணும், தனியாக ஒரு நோட்டு போட்டு எழுதுறது. இல்லை டைம் ஆகும், மேபி அதுக்கு ரொம்ப செட் ஆஃப் எனர்ஜி வேஸ்ட் ஆகும், டைம் ஆகுது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நமக்கு கிடைத்த சோர்ஸை வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், இயற்பியல், அப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, வேதியியல், அப்புறம் பார்த்தீங்கன்னா பயாலஜி, உயிரியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி. இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நான் கொடுத்து வச்சிருக்கேன். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தனித்தனியான பிடிஎஃபா நான் தனித்தனியா சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணி நான் வந்து பிடிஎஃப் வச்சிருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்காகவும் இதை பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பேஜஸ் நிறைய அதிகமாக தான் இருக்கும். ஜியோகிராஃபிலாம் எடுக்கும்போது ஹிஸ்ட்ரி தான் பார்த்தீங்கன்னா இதோட அதிகமாக இருக்கும். பாருங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. திபெத் உலகின் கூரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, ஓகே, இந்தியா உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தீவு கூட்டம்னா அது என்னது அப்படின்னா இந்தோனேஷியா வந்தால் மிகப்பெரிய தீவு கூட்டம். இந்த மாதிரி முக்கியமான தகவல் கேட்கக்கூடிய தகவல்கள் பாக்ஸ் தான் இருக்கும். அதனால இந்த பாக்ஸ் வந்து தெளிவாக படிச்சுக்கணும். நான் இந்த வீடியோட ஃபுல், ஓகே, நம்மளால வந்து எக்கனாமிக்ஸ் வந்து சிவிக்ஸ் கிடைக்கல, அதனால நம்ம கிடைச்ச வரைக்கும் நம்ம அந்த பிடிஎஃப் மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். பயனுள்ளதாக பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.